ஹே ஹாய் எப்படி இருக்கீங்க நான் இங்க சம்ம மஜாவா இருக்கேன் நீங்களும் இங்க சம்ம மஜாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கான போக போறேன் இன்னைக்கு நம்மளோட எதை பத்தி பார்க்க போறோம்னா வீடியோ எத பத்த போறோம் அட்டாக அணி சீரீஸ் எபிசோட இருந்தா இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்க போறோம் முன்னாடி நம்மளோட சேனல் குக்கி லக்கியப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கின்ற நம்பிக்கை தான் சொல்றேன் மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய பாக் ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் வெல்கம் லக்கி லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்ததுனா ஒரு புது ஃபீமேல் டைட்டன் நம்ம ஹீரோ செல்லரி எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு டேரக்டா ஹீரோ ஏரியன் ஏரனேகர் இருக்க டேரக்ஷனை நோக்கி ஓடுதுங்க இதை பார்த்து நம்மளுடைய ஆர்மினுக்கு ரொம்பவே சஸ்பிஷியஸா இருக்கு யாரு தான் இந்த டைட்டன் அப்படின்றது புரியாமையும் இருக்குங்க இப்போ ட்ரைனர் என்ன பண்றானா நம்மளுடைய ஆர்மினுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு சரி நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் ஃபயர்ஸும் கொடுத்துட்டு இப்போ ஹார்சஸ் கூட இல்ல நம்ம ஏதாவது பண்ணி தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போதான் கிறிஸ்டியனா கொஞ்சம் ஹார்சஸை கொண்டு நம்மளுடைய ஹீரோஸை காப்பாத்தவும் செய்யறாங்க அங்க வந்து இப்போ இவங்க எல்லாருமே டேரக்டா வேகமாக ஓடி போய் எப்படியாச்சு அந்த பீமேல் டைட்டன் டைட்டனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்பதாங்க அந்த பீமேல் டைட்டன் இவங்க காப்பாத்தலாம் போகிறதுக்குள்ள அவங்க ஸ்கவுட்ஸ்ல இருக்க முக்காசி பேரை அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம ஏர்வின் அவருடைய படைகளை அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு பிளான்லயே ஸ்டிக்கா இருங்க பிளான விட்டு மாறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே இப்ப காட்டு வழியா போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச நெக்ஸ்ட் ஆர்டர் என்னன்னா அவங்க இந்த மாதிரி டைட்டன்ஸ் எல்லாம் டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பெரிய பெரிய டாலான மரத்தாண்டை நின்னுக்கணும் அப்பதான் மற்ற டைட்டன்ஸ் எல்லாம் மரத்தாண்டை ஏறி இவங்களை கொல்றதுக்கு வர ட்ரை பண்ணும் அப்ப இவங்க தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம் சோ இவங்க தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால டைட்டன்ஸ் எல்லாம் அங்கேயே என்கேஜ் ஆயிடும் உள்ள வந்து நம்மளுடைய ஹீரோ இருக்க இடத்தை நோக்கி வராது சோ இவங்களும் கொஞ்ச நேரத்துல சேஃபா அவங்களுடைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க இப்போ உள்ள காட்டுக்கு நடுவுல தான் நம்மளுடைய ஹீரோ போகணும் அதே மாதிரி காட்டை சுத்தி மத்தவங்க எல்லாருமே மரத்து மேல ஏறி நின்று இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் டைட்டன்ஸ் உள்ள வர விடாம அந்த சமயத்துல தாங்க லீவிஸ் என்ன பண்றாருனா சின்ன சின்ன டைட்டன்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டே அவர் போற ரூட்ல அவரோட பிளான்ல கரெக்டா டைரக்டா போயிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா என்ன நடந்தாலும் நீ உன்னோட முடிவை கரெக்டா எடு நீ எங்க கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரொம்பவே கூலாவே பேசுறாங்க ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல ஆனா ஹீரோட டீம்ல இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு எங்களை நம்பு நாங்க உன்ன கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே சேஃபா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அந்த ஃபீமேல் டைட்டன் அந்த இடத்துக்கு வருதுங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க சோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபீமேல் டைட்டன் இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லீவிஸும் அவருடைய பிளாக் கன்னை யூஸ் பண்ணி எல்லாருக்குமே சிக்னல் கொடுத்துறாரு சோ இப்ப இங்க இருக்கவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த பீமேல் டைட்டனை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க ஆனா நிறைய பேர் அவங்களுடைய உயிரதாங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கவே ரொம்பவும் பாவமா இருக்கு நம்மளோட ஹீரோ என்ன நான் இப்ப என்னோட விரல பைட் பண்ணிட்டு டேரக்டா போய் அவங்க கூட சண்டை போட போறேன் நான் அந்த பீமல் டேட்டனோட சண்டை போட்டோன்னா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப லீவிஸ் கொஞ்ச நேரம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களை நம்பு நம்ம கேப்டனை நம்பு நம்ம கண்டிப்பா சேஃபா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நம்மளோட ஹீரோவும் வேற வழி இல்லாம பிளான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டே போறான் அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்மளோட ஹீரோ ஒரு பெரிய கிணத்துல போட்டு அவன் அவனே கடிச்சு கடிச்சு பாத்துருக்கான் ஆனா அவன் டைட்டனாவே மாறலங்க மேல எந்திரிச்சு வந்து பார்க்கறான் அவன் வாய் ஃபுல்லா ரத்தம் அவன் கை ஃபுல்லா ரத்தம் ஆனா அவன் சுத்தமா டைட்டனாவே மாறல அவனோட உடம்பும் திருப்பி ரீஜென்ரேட்டே ஆகல சோ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது நம்மளால கடிக்கிறதால மட்டும் டைட்டனா மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அவன் என்ன பண்றானா திடீர்னு ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுக்காக போறான் ஸ்பூன் எடுக்க போகும்போது திடீர்னு டைட்டனா மாறிடுறாங்க இதுல கொடுமை என்னன்னா அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது இவன் ஒரு விஷயத்து மேல போக்கஸ்டா இருக்கான் அப்படின்னா அப்பதான் அவனால டைட்டனா மாற முடியும் தெரியுது அந்த போக்கஸ் அவனுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இருக்க எல்லாருமே அவன் டைட்டனா மாறினோடனே ரொம்பவே பயந்தாலும் நம்மளுடைய ஹீரோ இந்த மாதிரி டைட்டனா மாறினதுல ஹாஞ்சிக்கு அப்பவே ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இவன் இப்ப அவனோட பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றத கத்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஞ்சிக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி அவன் அந்த ஸ்பூனை எடுத்ததை பார்த்துட்டு அவன் தான் டைட்டனா மாறினா அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதனால அவனோட ஹோல் டீம்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு அவனோட கையை கடிச்சுக்கிட்டானோ அது மாதிரி இருக்கிற எல்லாருமே அவங்க அவங்க கையை கடிச்சு ஹீரோவை எல்லாருமே அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் வந்தாங்கள அதுக்காக அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாதிரி சோ இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுடைய ஹீரோ இவங்க நம்மளுடைய ஒரு நல்ல டீமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு டீமை நான் நம்பணும் நான் கண்டிப்பா டைட்டனை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிக்கிட்டே அவன் வேகமா வராங்க ஆனா அந்த ஃபீமேல் டைட்டன் ரொம்ப வேகமா ஓடி வருது லைக் அந்த ஹாசஸை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வருதுங்க ஆனா நம்மளோட ஹீரோ ஏரன் ஏகர் அதை பத்தி கேர பண்ணாம ஒரு சின்ன பாதையை தாண்டுறாங்க தாண்டினா உடனே தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே ஸ்டே காத்துட்டு அந்த டைட்டனை எல்லாருமே சேர்ந்து டிராப் பண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே இயர்வினோட பிளான் தான் இப்போ நம்மளுடைய லீவிஸ் நீங்க எல்லாம் போய்கிட்டே இருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சுட்டு உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமன்மெண்ட் அங்க இருக்க இன்னொருத்தர் கிட்ட குடுத்துட்டு போயிடுறாங்க சோ இப்போ அந்த டைட்டனும் மாட்டிக்குச்சு அந்த டைட்டன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ட்ரைட்டர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய லீவிஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு இப்போ அந்த டைட்டன் உடம்பு ஃபுல்லா நிறைய குக்கிங்க மாதிரி மாட்டி அதை ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இருக்குங்க இப்போ அந்த டைட்டனால மூவ் பண்ண முடியல ஆனாலும் இப்போ நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே என்ன ஒரு சந்தோஷத்துல இருக்காங்கன்னா பாத்துல நம்மளுடைய கேப்டன் சொன்னதை கேட்டதுனால இப்போ நம்ம அந்த டைட்டனை புடிச்சிட்டோம் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நல்ல நல்ல கேப்டன்ஸ் நம்ம கூட இருக்காங்க அதனால நம்ம பயப்படணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்மளுடைய ஹீரோ நல்ல வேலை நம்மளுடைய டீமை நம்ம நம்பினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க அப்பதான் ஜெயின் ஒரு விஷயத்த நம்மளுடைய ஆர்மின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ இவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணதெல்லாம் சரிதான் ஆனா பிரச்சனை என்னன்னா இப்போ ஜெயின் எல்லாம் இருக்க இடத்தாண்ட அந்த டைட்டன்ஸ் இப்போ மரத்திலையும் ஆரம்பிக்குதுங்க இப்போ நம்மளுடைய எர்வினோ இதே சமயத்துல என்ன பண்றாருனா இந்த டைட்டனை எப்படி அது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய குக்கிகளை போட்டு அந்த டைட்டனை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த டைட்டனால மூவே பண்ண முடியாது இருந்தாலும் அந்த டைட்டன் பண்ண ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா அதோடைய கழுத்தை அது கையை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சுங்க ஸோ அதனால அதை யாராலுமே கொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த டைட்டன் கிட்ட அவளுடைய பவர் ஹார்டனிங் பண்ற அளவுக்கான ஒரு பவர் இருக்கு லைக் அந்த டைட்டன் என்ன பண்ணுதுன்னா அதோடைய உடம்ப அது ஹார்டன் பண்ணுது ஸோ இவங்க என்னதான் பிளேட்ஸ் வச்சு அடிச்சாலும் அந்த டைட்டனை அழிக்கவே முடியல அதனால நம்மளுடைய லீவிஸ் அந்த டைட்டன் மேலே ஏறி நின்னு என்ன சொல்றானா நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் நீ யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டனை அரு அருன்னு அறுக்க போறாருங்க அப்பதான் அந்த டைட்டன் என்ன பண்ணுதுன்னா மத்த டைட்டன்ஸ் எல்லாம் ஓன்னு கத்தி கூப்பிடுது சோ அத பார்த்த உடனே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே பயந்து தலை தெரிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க ஈவன் நம்மளுடைய லீவிஸும் கொஞ்சம் ரிட்டர்ன் தாங்க வரா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டைட்டன் அதை அதுவே சாப்பிட வச்சிருக்குங்க ரைட்டர் யாரு அப்படின்றத மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த பெரிய டைட்டன் சாப்பிட்டு இருக்க ஒரு சின்ன கேப் வழியா இதுக்குள்ள இருக்க அந்த ட்ரைட்டரும் எஸ்கேப்பும் ஆயிடுறான் சோ எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எர்வின் ரொம்பவே கடுப்பா இருக்கான் இருந்தாலும் விடக்கூடாது அவங்கள பிடிச்ச ஆகணும் அந்த டிரைட்டர் யாருன்றத நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்பதான் ஹியூமனிட்டிக்கு ஒரு பெரிய விடிவு காலமே பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ அந்த ட்ரைட்டர் எஸ்கேப் ஆனதுனால டைரக்டா எங்க வராங்கன்னா நம்மளுடைய ஹீரோ இருக்க இடத்த நோக்கி வராங்க அவன் ஒரு ஸ்கவுட் உடைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் அப்ப அந்த டைட்டரும் ஒரு ஸ்கவுட் ரெஜிமெண்ட் தான் போல இருக்குங்க அவன் என்ன பண்றான் நம்மளோட ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்கவுட் மாதிரி வந்து அப்படியே அட்டாக்கும் பண்றான் அவன் எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறான் சோ இவங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க அந்த ட்ரைட்டர் யாருன்னு பாக்க வர அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரைட்டர் திருப்பி ஒரு பெரிய டைட்டனாவும் மாறுறாங்க இப்போ அந்த ட்ரைட்டர் டைட்டனா மாறிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரதுனால பொசாட் அப்படின்ற ஒருத்தர் நம்மளுடைய ஹீரோவை நீ இங்க நிக்காத எப்படியாவது போ அப்படின்னு சொல்லி அவரால முடிஞ்ச அளவுக்கு சேஃபா அனுப்புறாங்க ஒவ்வொருத்தருமே எங்களை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சண்டை போடுறாங்க செம டீம் ஒர்க்கா சண்டை போறாங்க அந்த டைட்டனோட கண்ணு மூக்குல இருந்து எல்லாத்தையுமே தனித்தனியா வெட்டுறாங்க அந்த டைட்டன் அதோட கைய வச்சு அதோட கழுத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால அதோடைய கையில இருந்து எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அந்த டைட்டன் அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்குங்க அதனால இந்த டைட்டனுடைய சூழ்ச்சியால இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அது ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கூட இறக்கமே குவிக்குது அந்த டைம்ல தான் நம்மளுடைய ஹீரோ ஏரநேகர் இதுக்கு மேல முடியாதுரா நான் டைட்டனா மாறுறேன் அப்படின்னு சொல்லி டைட்டனா மாறி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மரணத்துக்காக அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த ஃபீமேல் டைட்டன் நம்மளோட ஹீரோ விட கொஞ்சம் பலசாலியாவே இருக்க மாதிரி தாங்க இருக்கு அதுக்கு நல்லாவே சண்டை போட தெரிஞ்சிருக்கு அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஹீரோவை அப்படியே காலாலேயே ஒரு கிக்க விட்டு அடிக்குதுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோ என்னதான் அந்த ஃபீமேல் டைட்டன் அடி அடினு அடிச்சாலும் அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டைட்டன் எழுந்திருச்சு நின்னு அதோட ஹார்டனிங் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஏரநேகரை அடிச்சு போட்டுதுங்க அடிச்சு போட்டு நம்மளுடைய ஹீரோ ஏரநேகரையும் என்ன பண்ணுதுன்னா அது தூக்கிட்டு போயிடுது அதோட வாய்க்குள்ள கடிச்சுக்கிட்டு ஸோ இதை பார்த்த உடனே நம்மளுடைய மிகாசாக்கு ரொம்பவே கடுப்பாவது ஏன்னா அந்த ஃபீமேல் டைட்டன் என்னோட ஏரநேகரை கடிச்சு தூக்கிட்டு போயிட்டாலே அவ சாப்பிட்டுட்டாலா இல்ல அவன் இருக்கானா அப்படின்றது சுத்தமா தெரியல அதுக்கு நம்ம அந்த ஃபீமேல் டேட்டனை கொன்னா மட்டும் தான் தெரியும் அப்படின்றதுனால நம்மளுடைய மிக்காசா என்ன பண்றனா கொலைவெளியில வேகமா போய்கிட்டு இருக்காங்க சோ அப்பதான் லீவிஸ் என்ன பண்றான்னா கொஞ்சம் பொறுமையாரு அதை எப்படி கொல்லனும்ன்றது எனக்கு தெரியும் அது இன்னும் அவன பைட் பண்ணி சாப்பிடல எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிக்காசா கிட்டயும் சொல்றாருங்க சோ லீவிஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய ஹீரோ ஏரன் ஏகர மிக்காசாக்கு தெரியுது கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்குள்ள ஒரு சின்ன உணர்வு இருக்கு ஆனா நம்மளுடைய லீவிஸ்க்கு அப்படிலாம் கிடையாது அவர்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குங்க அவர் அந்த பிளான யூஸ் பண்ணி அந்த ட்ரைட்டர் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாரா அப்படி இல்லைனா அந்த ஃபீமேல் டைட்டன் அதோட பவசை இன்னமும் அதிகமாக காட்டுமா இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலே கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க சொல்றேன் மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஸோ ஜெய் பாகுபலி கைஸ் பாய்